வேலையேற்ற பட்டதாரிகள் இலங்கையிலே 57,000 மேற்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள். அதிலும் வடகிழக்கிலே 30% வேலையேற்ற பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். கிழக்கிலே 8,500 பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலையேற்று காணப்படுகின்றார்கள், வேலையற்ற பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இவர்கள் பட்டத்தை முடித்து வீதியிலே இருந்து தங்களது செயற்பாடுகளை செய்ய முடியாமல் தவிக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு பட்டதாரிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்க வேண்டும். அது அரச வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஏனைய தொழிற்சாலைகளை அமைத்து அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிலே அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை இந்த அரசு வழங்க வேண்டும். தங்களது அன்றாட தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தாங்கள் பல்கலைக்கழகத்தை முடித்து 4-5 வருடங்கள் முடித்துவிட்டு வீதியிலே இருக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தான் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விட தகுதி குறைந்தவர்கள் அரச வேலை வாய்ப்பிலும் ஏனைய திணைக்களங்களிலும் வேலை செய்கின்றார்கள். இந்த பட்டத்தை முடித்தவர்கள் ரோட்டிலே நிற்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த பல்கலைக்கழக மாணவர்களின் பல்கலைக்கழக பட்டதாரிகளின் விடயத்திலே கரிசனை செலுத்த வேண்டும். அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை இந்த அரசு வழங்க வேண்டும்.